அன்பால் நிறைந்து உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய குறளின் விளக்கம் அன்புடைமை 8வது அதிகாரம், அதில் இருக்கக்கூடிய 7வது குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பே இல்லாத ஒரு புழு பூச்சிகள் வெயிலில் வந்தால் எந்த அளவுக்கு துடிதுடித்து போகுமோ, எந்த அளவுக்கு காய்ந்து அது வருத்தப்படுமோ, துன்புறுமோ, அதை போல ஒருவன் தவிக்க வேண்டிய நிலைக்கு ஆட்படுத்தப்படுவான் எப்போது என்று சொன்னால், எவன் ஒருவனத்தில் அன்பு இல்லையோ அவனை அறம் அந்த சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். அறம் பொதுவானது. அந்த அறமானது எவன் ஒருவனிடத்தில் அன்பில்லையோ அவனை காய்ந்து போகச் செய்துவிடும், அவனை வருத்தி எடுத்துவிடும், அவனை துயரத்தில் ஆழ்த்திவிடும், அவனை ஒரு நேர்மையானவனாக, தைரியமானவனாக, உயர்ந்தவனாக வாழ்வதற்கான வழிவகைகள் இல்லாமல் செய்துவிடும். அப்படி வழிவகைகள் இல்லாமல் செய்கின்ற போது அவன் புழுவை துடிப்பதைப் போல துடிக்க, இந்த சமூகத்திலே துடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்ன அப்போ ஒரு உவமை பாருங்கள். அன்பும் அறமும் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக, வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இதைவிட வேறு எப்படி சொல்ல முடியும்? என்பில்லதனை வெயில் போல காயுமே. என்பில்லாத எலும்பில்லாத எது? மனிதனுக்கு எலும்புகள் இருக்கிறது, விலங்குகளுக்கு எலும்புகள் இருக்கிறது, உடம்போடு சதையோடு நாடி நரம்புகளோடு சேர்த்து எலும்புகள் இருக்கிறது, அவை திரகாத்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அடிக்கும் கொளுத்தும் வெயில் ஏற்பட்டால் கூட தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக நிழலை தேடி சென்று உயரமாக அமர்ந்து ஓய்வெடுத்து கொள்ள முடிகிறது. அதற்கான உடலிலே வலு திண்மை இருக்கிறது. ஆனால் காய்ந்து போன நிலத்திலே சிறிதளவே நீரே இல்லை, நீர் இல்லாத ஒரு வறண்ட கொஞ்சம் போல புழு நெளிகின்ற அளவு, தெரிகின்ற அளவு இருக்கக்கூடிய நீரிலே சுத்தமாக வெயில் அடித்தால் அது தன்னை மூழ்கடித்து கொள்ளக்கூட நீர் இல்லை. அப்படி இருக்கின்ற போது அந்த வெயிலின் கொடுமை எந்த அளவுக்கு அந்த புழு பூச்சியை கொல்லுமோ, வதைக்குமோ, சித்திரவதை செய்யுமோ, அந்த சித்திரவதையை ஒருவன் அனுபவிப்பான். எதன் பொருட்டு அனுபவிப்பான் என்றால், அறத்து உலக அறம் என்று ஒன்று இருக்கிறது, மனித அறம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறத்தை, அறம் இல்லாத வாழ்க்கை அந்த அறமாகப்பட்டது. அன்பில்லாத வாழ்க்கையை ஒருவன் வாழ்கின்ற போது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு இன்னல்களை தந்துவிடும் என்று ஐயன் திருவள்ளுவர்கள் அற்புதமாக மிகச்சிறந்த ஓமையின் மூலம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு மூன்றறிவு படைத்த உயிரினங்கள், ஆறறிவு படைத்த மனிதன், எல்லாத்தையும் விட ஒரு துயரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பில்லாதவனுக்கு வாழ்க்கை அமைந்துவிடும். அந்த வாழ்க்கை மிக கொடூரமானதாக இருக்கும், பரிதவிப்பானதாக இருக்கும், அல்லல் பட வேண்டியதாக இருக்கும், நொறுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆக அன்பு என்பது மிக மிக பிரதானமான ஒன்று. ஒருவனுக்கு தன் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு, தன் சுற்றத்தாரை அனுசரித்து கொள்வதற்கு, நான் தான் நிம்மதியாக தூங்குவதற்கு, தான் பிறரோடு பிறரோடு நட்புறவை வளர்த்து கொள்வதற்கு, சமூகத்தில் ஒரு நல்லவன் என்று பெயரெடுப்பதற்கு, இந்த சமூகத்தின் மேம்பட்ட பாதையிலே கொண்டு செல்வதற்கு, தான் ஒரு கருவியாக இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருகின்ற போது எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவனுக்கு அன்பு பிரதானமான ஒன்றாக, தேவையான ஒன்றாக அது கருதப்படுகிறது. ஆகவே அன்பு இல்லாதவனை அறம்
துடிதுடிக்க வைத்துவிடும். அது எப்படி துடிதுடிக்க வைத்துவிடும், எப்படி துடிதுடிக்க வைக்கும் என்று சொன்னால், வெயிலே காய் வெயிலிலே காய்ந்து அவஸ்தைப்படுகின்ற புழுவின் நிலைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆக்கிவிடும் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆக அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை ஐயன் திருவள்ளுவர்கள் இந்த குறளின் வாயிலாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.